Hi friends, welcome to our channel Mechanical Mechanism. Hello friends, today we will steel rule. How to do steel rule? How to do steel rule? How to do steel rule? Okay, basically steel rule. We will see the steel rule. Kilogram inches, male mm. The male mm is the same. Over division of value is 1 mm. 10 mm equal to 1 cm. 100 cm equal to 1 meter. 1000 mm equal to 1 meter. Okay, this is the mm every meter convert pandrathu centimeter every mm convert pandrathu abingiradha idu calculation la therinjikalam. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இன்சஸ் ஓகேங்களா இந்த இன்ச் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இத பாருங்க 1 இன்ச் ஓகேங்களா இந்த 1 இன்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சை 32 டிவிஷனா டிவைட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதாவது 1 இன்ச் ஈக்குவல் டு 25.4 mm ஓகேங்களா இது mm ஓட வேல்யூ கன்வர்ட் பண்றது இப்போ 1/32 அப்படினா 1 25.4 / 32 ஓகேங்களா அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.79375 mm ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ல ஸ்டீல் ரூல்ல எடுக்கக்கூடிய மிக குறைந்த அளவு பாத்தீங்கன்னா 0.79375 எக்ஸாக்ட்டா சொல்ல போனா 0.79 mm அப்படிங்கிறது இந்த Steel will be least count. Okay, the scale வந்து the 12 inch. Okay, 12 inch equal to 1 feet. Okay, that's 1 feet equal to 304.8 mm. Okay, right. Now, this least count. Next one is the measure of the 1 inch வந்து பாத்தீங்கன்னா 8 ஆ டிவைட் பண்ணிப்பாங்க இதுல 3 இன்ச்க்கு மேல பாருங்க இத பாத்தீங்கன்னா 8 ஆ டிவைட் பண்ணிக்காங்க இதுல ஓவர் டிஷனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/8 அடுத்து பாத்தீங்கன்னா 1/4 அடுத்து வந்து 3/8 நெக்ஸ்ட் 1/2 இன்ச் 5/8 இது பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் இது 7/8 இது 1 இன்ச் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பிரிச்சுப்பாங்க இது நம்ம ஆர்டினரி எல்லாத்துக்கும் தெரியும் Then you வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இன்ஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இன்ஜ் வரைக்கும் 1 இன்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 32 டிவைட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதனுடைய வேல்யூ என்னங்கறத உங்களுக்கு விரிவா நான் டிராயிங்ல காட்ட போறேன் ஓகே फ्रेंड्स பாத்தீங்கன்னா இந்த 1 இன்ஜ் வரைக்கும் உள்ள டிவிஷனை இந்த டிராயிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா காட்டி இருக்கோம் ஓகேங்களா இந்த 1 இன்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பாத்தீங்கன்னா எப்படி வருது அப்படிங்க பாத்தீங்கன்னா First division இருக்கீங்களா இந்த first division வந்து பாத்தீங்கன்னா 1/32 ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1/16 அடுத்து 3/32 அடுத்து 1/8 நெக்ஸ்ட் 5/32 3/16 7/32 1/4 9/32 5/16 11/32 3/8 13/32 7/16, 15/32, half an inch, 17/32, 9/16, 19/32, 5/8, 21/32, 11/16, 23/32, 3/4, 25/32, 13/16, 23/32, 7/8 that means 29/32 15/16 31/32 next one is 1 inch okayla indha mari pathina idha 32 va divide pannikeenga idhudey alavidugala pathina pinnama kuduthirupanga neenga indha drawing paathu neenga understand pannikalam okayla adutha vandu pathina indha andha pinnama kuduthukiradha adhavadhu 13/32 nu kuduthukanga na idhula இதனுடைய mm வேல்யூ அப்படி எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கறத நம்ம அடுத்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம்
ஓகே फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் டேபிள் போட்டுருவாங்க ஓகேங்களா அதாவது 1 இன்ச் ஈக்குவல் டு எவ்வளவு எம்எம் வருது அப்படிங்கறத சைஸ் சரியா போட்டுருவாங்க அந்த சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 17/32 20/32 அதோட வேல்யூலாம் பாத்தீங்கன்னா இதல போட்டுருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேப் ட்ரில் சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எம்எம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா வித் வருது அதாவது இன்ச் த்ரெட் ஓகேங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு த்ரெட்டுக்கு எவ்வளோ ட்ரில் சைஸ் பண்ணுறங்கிறது போட்டுப்பாங்க இந்த ஸ்டீல் உள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் பிட் சைஸ் ஓகேங்களா 13/32 இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த ட்ரில் பிட்டோட சைஸை எம்எம்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஈக்குவல் டு 25.4 எம்எம் ஓகேங்களா அப்போ 13/32 அப்படின்னா 13 × 25.4 எம்எம் டிவைட் பை 32 போட்டிங்கன்னா இந்த டில்பிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.31875 எம்எம் வரும் இதுதான் எக்ஸாக்டாக கரெக்டான சைஸ் ஓகேங்களா அப்போ நம்ம டேப் ட்ரில் சைஸ்லாம் பண்ணும்போது சப்போஸ் ட்ரில் பிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ல இல்லாமல் இன்ச்சில் தான் இருக்குது அப்படின்னா அது இன்ச்சஸ் நம்ம எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்கேலில் எப்படி அளவெடுக்குதுன்னு நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் டூல் பிட் இருக்குது இது எவ்வளோ லென்த் இருக்குது ஓகேங்களா அப்படின்னா பாருங்கள் 102 எம்எம் இருக்குது எக்ஸாக்டாக ஓகேங்களா ஸோ அது இன்ச்சில் வந்து பார்க்கணும் இதை பார்த்துக்காங்க ஓகேங்களா 4 இன்ச் இருக்குது ஓகேங்களா என்னுடைய லென்த்தை தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா அகலத்தை இன்ச்சில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா 1/2 இன்ச் வருது கரெக்டுங்களா சிம்பிளாக டைரெக்டாக பார்த்துக்கலாம் தெளிவாக ரெடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அப்படிங்கிறது எப்படி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க 1 ஃபீட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதாவது 1 போட்டு மேலே இந்த 2 பரிக்கின் போட்டிருந்தா இது 1 இன்ச் ஓகேங்களா 1 போட்டு மேலே 1 மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இது 1 ஃபீட் ஓகேங்களா இதை பார்த்துக்காங்க இதுதான் 1 இன்ச்சு இது 1 ஃபீட் ஓகேங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்கேலை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்